كناري كده مرة انت. சரி போலாம் வாங்க அம்மா மறந்தே மறந்துட்டேன் இது சஜா ப்ரோ ரோட் இல்லையா ஸோ போன வீடியோ வந்து கீழே பார்த்த மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலி என்னால் ஒழுங்காக பார்க்க முடியல இதை என்ன ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல பட் ஆனால் இப்போ உங்களால் ஒழுங்காக பார்க்க முடியும்னு நம்புகிறேன் பட் ஸ்டில் ரோடை பார்க்கவே என்னால் முடியல ஒழுங்காக நான் வந்து ஒரு மொபைல் ஹோல்டர் ஒன்று வாங்கி தனியாக மாட்டணும் அப்போ தான் வந்து பார்த்தேன்னா இதை ஒழுங்காகவும் மாட்டிக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணவும் முடியும் என்னால் முடியும் நம்ம இங்கிலீஷில் பேசுகிறத வந்து தேவையில்லாமல் இருக்குன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதை நிப்பாட்டிக்கலாம் ரொம்ப கிரிஞ்சாகவும் எனக்கு ஃபீல் ஆகுது மறுபடியும் நானே கேட்டுட்ருக்கும் போது சாய் நான் கருமண்டாது அப்படிங்கிற மாதிரி நானே யோசிக்கிறேன் பட் அது தானாக வந்துடுது என்ன அறியாமல் சில வேர்ட் வந்து அப்படியே வந்துடுது கண்ட்ரோல் பண்ணுவோம் ரோடு என்னடா ஒழுங்காக போட்டிருக்கீங்க அடா பாவிகளாடு என்னடா அது எங்கடா ரோடு இருக்குது திடீர்னு ரோடு கட் பண்ணி விட்டுறானுங்க அவங்க முன்ன வாட்டியெல்லாம் நம்ம வீடியோ கட் பண்ணுறப்போ ரொம்ப மோசம் ஆக்சுவலி அந்த இடத்துல ரோடு இல்லை மண்பாதான் ஆனால் அது புட்டார் 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 கீழே மேடு மூலமாக இருந்துச்சு அதுலேயும் ஏற்றி இறக்கிட்டோம் ஆனால் ரோடு பெரியதா பரவாயில்ல ஒரு ஒரு இப்படி இடம் வேலை பண்ணுறீங்களா ஐயோ இந்த ஒரு மாதம் வந்தாங்க பார்த்து போட ஓ ஓ சார் 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 ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஓ பார்ப்போம் என்னடைய இது யார் க்ளோஸ் பண்ணுறாங்கடா ரோடை யாருடைய இது ஒரு வாழ்க்கையா கஷ்டத்திலும் ஒரு சந்தோஷம் அவனுங்க மட்டும் எப்படி ஹெல்பியும் போடல நம்மளும் ஹெல்பியும் தான் போட்டுட்டு போயிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த இடத்துல வந்து ரோடே சரியில்லை நம்ம ரோடை பார்க்கணும்னா ஹெல்பியும் போட்டால் தான் உண்டு இல்லைனாக்கா நமக்கு ரோடு ஒழுங்காகவே தெரியாது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரோடு ஒழுங்காக ப்ராப்பராக நமக்கு தெரிலனாக்கா நம்ம எங்கிட்ட வண்டி விட்ருவோம் இந்த மாதிரி இடத்துலையா இதை தாண்டி தான் அதை கடை வரும்னு நினைக்கிறேன் கடை வந்தால் நிப்பாட்டுவோம் மறுபடியும் ஒரு வாட்டி கடை முன்ன வாட்டி வரல மறுபடியும் நிப்பாட்டுவோம் தான் சொன்னேன் முன்ன கடை வரல ஆனால் வண்டி கொஞ்சம் அடிபட்டதுனால நிப்பாட்டிக்கிறாங்க ஆனால் அவங்க என்றைக்குமே காணுமே இந்த நேரத்தில் ஒரு கடையை காணையா ஆப்போசிட்டில் வரணும் கண்ணு பூசும் அதனால் எப்பயும் ஆஃப் பண்ணணும் இந்த இடத்துல ஒரு கடை வந்தது ஆமாம் இந்த பக்கத்தில் தான் எங்கேயோ கடை எங்கே அந்த கடை எங்கே அந்த கடை எங்கடா அந்த கடை ஐயோ சொல்றாமா எத்தனை அடிக்கிறல இருக்கும் அங்கே அடிக்கிறான் ஓ ஓ ஓ நல்ல வேலை அவன் இன்னும் அதனால் பார்த்துட்டு எப்படியோ நம்ம வண்டி ஸ்லோ பண்ணிட்டோம் அதே ஸ்பீடில் வந்திருந்தோம் அக்கா மக்கா சரியான அடி விழுந்துருக்கோண்டா சாமி வாகனம் அடியே போதும்டா அப்பா ஒலிக்குது ஒலிக்குது மேக்கெல்லாம் ஒலிக்குது ஐயோ 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 ஹெவிபியும் அடிக்காதீங்கன்னு சொன்னால் எங்கடா கேட்குறானுங்க ஹெவிபியும் அடித்ததுனால எனக்கு ஒழுங்காக கண்டு தெரியாமல் ஏதோ கீழத்தில் வேற பட்டாரணும் இல்லையே விட்டுட்டேன் மறுபடியும் உடஞ்சிது ஆனால் சுபியான இந்த வீடியோ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல ஏன்னா இந்த வீடியோ நம்ம ஜூம் மூவில் வச்சு எடுத்துகிட்டு இருக்கோம் கொஞ்சம் தூரமாக வச்சுருக்கிற மாதிரி
கண்ணே தெரில எனக்கு, ரோடு வரதே கண்ணே தெரில. அவன் அப்படி வந்துட்டு இருக்கான், அடுத்து ரைட் எடுக்கிறதா இல்லை ஸ்ட்ரைட்டாக போகிறதா இல்லை லெஃப்ட் எடுக்கிறதானே ஒன்றும் தெரில. நம்மளும் ஐக்கியமாக போட்டு போவோம். அவன் ஒன்னே ஒன்றா ஆனால் ஸ்லோ பண்ணிக்கலாம், அவன் கொஞ்சம் மிடில் போகலாம், பின்னாடி எவனுமே வரல, நம்ம மிடில் போய்க்கலாம், எவனையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அதனால் போவோம். ஆக்சுவலி நான் என்ன நடந்தேனாக்கா, ஹெல்மெட்டுக்குள்ளே நம்ம ஃபோனை வைக்கிறோம், நாய் வெளியில் இருக்கிறது கேட்காதுன்னு நினச்சேன், பட் ஆனால் வந்து நல்லா கிளியராக கேட்குது ஹெல்மெட்டில். ஆக்சுவலி கீழே ஹெல்மெட் கீழே வந்து கொஞ்சம் கேப்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த உள்ளேயும் சரி இல்லை வெளியில் இருக்கிறதும் அப்படியே கேப்சர் ஆகுது. நான் பேசுகிறது வந்து ஏதோ புகைக்குள்ளாக இருந்து பேசுகிற மாதிரி இருக்குது, ஏன்னா நடுவில் பர்ஸ் வச்சுருக்கேன் இறங்குறா இருக்கிறது, ஐ மீன் இறங்குறா இருக்குனாக்கா ஒழுங்காக நிற்கலை, புளக்கு தான் கீழே போய் உழுகிற மாதிரி இருந்துச்சு. கீழே நமக்கு அந்த இந்த ஆக்சார் ஹெல்மெட்டுங்கிறதுனால அந்த அந்த கவலாக இருக்கு இல்லையா, அந்த ஜா அந்த ஜாப்பு கீழே வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு துணி மாதிரி கவர் பண்ணிட்டு போனேங்க. எப்பவுமே நான் அந்த இடத்துல வந்து ஃபோனை வச்சுட்டு பாட்டு கேட்பேன், பட் ஆனால் இந்த வாட்டி ட்ரை பண்ணலாம், ஒரு வாட்டி ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சேன். பட் ஆனால் அது ரொம்ப கீழே போயிட்டு இருந்ததா, கீழே போனதுனால பாதி கேமரா வந்து மறைஞ்சிருச்சு. ஓ சஜாப்புரம் வந்துருச்சுப்பா, சஜாப்புராவுக்கு வந்துட்டோம், சஜாப்புரா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஓப்பன் 24 அவர் நாய்க்குட்டி இல்லையா, பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் நாய்க்குட்டிங்க தான் நடுவில் விடுறோம், இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மாடுங்களே கொடுக்க வந்துடும். நல்ல வேலை ஜெட்டக்ஸ்டனாக இல்லை, ஜெட்டக்ஸ்டனாக இருந்தால் அந்த சவுண்டை கேட்டு மாடு என்னது கிடுகிடுன்னு முன்னாடி நடுவில் வந்திருக்கும். என்னடா கண்ணே தெரிய மாட்டேங்குது, நடுவில் ஒரு நாள் மொபைலை வச்சதுனால தான் கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன். ஆனால் கீழே நம்ம மொபைல் ஓட்டர் போட்டு மாட்டிக்கோன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட சவுண்டே கேட்காது, அதுக்கு தனியாக மைக் வாங்கணும், அதெல்லாம் செக் பண்ணணும் எவ்வளோ ரேட்டு வருது, கீழே வச்சு ஒரு ரெக்கார்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஆக்சுவலி நம்ம ஒரு நாய் நிற்கிதுன்னு நினைக்கிறேன், குறுக்கா வந்துருவியா நீயே அப்படின்ட்டு. அதோடே குறுக்கா வந்தான் சரிடா, அவன் இருக்கிற நிற்கிறத பார்த்தாலே திடீர்னு எப்படி ஓடுவானே தெரில, ரைட்டில் ஓடுவானா ஸ்ட்ரைட்டில் ஓடுவானா பேக்கில் ஓடுவானான்னு தெரில. திடீர்னு ஏண்டாவே போட்டுருங்க முண்டியை நிப்பாட்டி வச்சிடறானு, எதுக்குதான் நிப்பாட்டி வைக்கிறானு தெரிய மாட்டேங்குது. வேணாம் வேணாம் அந்த பாட்டு வேணாம், அந்த பாட்டு போட்டு வேணவே வேணாம், அதே கண்ணு பூச்சுட்டா உனக்கு நல்லா நம்ப கீழே இருக்கோம்மா. ஓகே பூ போட்டுக்கோ, ஆத்தி பூ நல்ல வேலை பார்த்தோம் இல்லைன்னு வச்சுக்கோ, நேராக கொண்டு போய் சரி கேட்போம். ஏன்னா நான் வந்து எப்பவுமே வந்து லேனோட ப்ராப்பராக வந்து அதோட நடுவில் போயிடலான்னு நினைப்பேன். நடுவில் இந்த சென்ஸ் வந்து ரோடு நடுவில் கிடையாது, மொத்த ரோடோட நடுவில், அதாவது அந்த லேன் இருக்கும் பார்த்தீங்களா அது பக்கத்தில் வரைக்கும் போயிடுவேன். இந்த வாட்டி மட்டும் போயிருந்தேன் கத்தம் தாண்டியே, அப்புறம் எனக்கு போட்டிருப்பானுங்க பாட்டு ஈராண்டி நீட்டி வேண்டா என்று. சர்ஜாபுரம் வந்தாலே நமக்கு இங்கிருந்து கொஞ்சம் தூரம் போகிறது கொஞ்சம் நமக்கு டஃப் தான், ஆனால் இந்த இடம்லாம் நமக்கு ஃபைன் தான், ஏன்னா இந்த இடத்துல அதிகமாக டிராஃபிக் எதுவும் பேசிக்காக இருக்காது. நான் ஒரு இடம் காட்டுறேன் அது ஒன்று ஒன்று, அந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா நமக்கு நிறைய டிராஃபிக் இருக்கும், அந்த இடத்துல கொஞ்சம் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கும். அந்த உள்ளார அது வந்து நம்ம ஐடிஎஃப்ஐஎல் ரோடு போவோம் இல்லையா, அந்த ரோடுக்கு பக்கத்தில் போவோம், நான் அந்த ரோடு வர்றப்போ சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவே எப்படி வந்துட்டுருக்குன்னு எனக்கு தெரியல, இது பெட்டராக இருந்தாக்கா நான் நடுவில் வந்து ஏதாச்சும் ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சுட்டு இல்லை ஹோல்டருமோ ஏதாச்சும் நடுவில் வச்சுட்டு பண்ணலாம். ஏன்னா கீழே ஒரே ஒரு பேஸ் லெவல் தான் இருக்குது, நடுவில் ஒரு துணியை வச்சா கூட அந்த இடத்துல கரெக்டாக நம்ம ஃபோன் நின்றோம், துணியோ இல்லை வந்து ஏதாவது ஒரு பொருள் வந்து சின்னதாக ஸ்பாஞ்சு அந்த ஸ்பாஞ்சு மாதிரி வச்சோம்னா நமக்கும் ஆஹா, அந்த சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அது கொஞ்சம் டேஞ்சர்ப்பா, அதெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம். என்னோடய மொபைலை இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுருந்துருக்கலாம், நான் இப்போ இந்த போர்ஸ் வச்சதுனால என்னால் மொபைலை ரொம்ப தூரம் கீழே தள்ள முடியல, போர்ஸ் வந்து அந்த இடத்துல இடிச்சிட்டு நிற்குது.
நெக்ஸ்ட் வீடியோ ட்ரை பண்ணுறப்ப எதனாச்சும் நம்ம நடுவில் வைப்போம். அடுத்த ஒரு குட்டி குட்டி ஸ்வீட் பேக்கர் எங்கடா இருக்குது, ரெண்டு குட்டி குட்டி ஸ்வீட் பேக்கர் வச்சுருப்பானுங்க. அந்த குட்டி குட்டி ஸ்வீட் பேக்கர் வந்துருச்சு, நானாச்சேன் இதில் தான் போட 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 வேணாம் தட்டிட்டு வந்துட்டேன் நம்ம போன பாட்டு. ஐயோ அந்த பாட்டு நீ பாட்டு பாடாத 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 மைண்டில் ஓடிக்கே இருக்கு அது ஒரு மாதிரி பாட்டு. ஜூடியோப்பா ஜூடியோ நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. ரேட்லாம் 79 அது இதுன்னு போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ரேட்டு கம்மியாக இருக்கிற மாதிரியாக இருக்கும். வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வாங்குற மாதிரி இருக்கும். பர்ச்சேஸு ஒரு தினம் வாங்க போயிட்டு 15,000 / 18,000 பில்லு வந்துருச்சு. நான் போயிட்டு துணியெல்லாம் வாங்க போயிட்டு கடைசியில் அந்த துணியெல்லாம் நான் மறுபடியும் போடலாம்னு சொல்லிட்டு போடலாம் அந்த சென்ஸ் வந்து யூஸ் பண்ணலான்னு வந்து எடுத்து வச்சு பார்ப்பேன். அப்போ திடீர்னு வந்து இந்த இடம் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும், நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய டிராஃபிக் இருக்காது. ஆனால் சில டைம் வந்து நகர முடியாத அளவுக்கு டிராஃபிக் இருக்கும். நம்ம என்ன ஜூடியோ சொல்லிக்கிட்டு இருந்தேன். நாய் திடீர்னு ஜெர்க் கொடுத்துச்சு, லைட்டாக சிபர் ஆகிடுச்சுப்பா. ஓகே ஃபைன் பார்த்து தான் போகணும், எல்லாம் பார்த்து. அப்படிதான் நம்ம டிஎன் வண்டி தான், தமிழ்நாடு அளவுக்கு தான் போகல. தமிழ்நாடு அளவுக்கு தான் கொஞ்சம் லைட்டாக டேஞ்சர் இருக்கு சில வாட்டி. இந்த தூங்கிடுறாங்கப்பா, என்ன பண்ணுறது, நம்ம ரைட் எடுக்கணும், மறந்து நேராக போயக்கூடாது. ரைட் அடக்கம் வந்துருச்சு. ஆஹா இப்போ நான் ரைட் எடுக்கிறேன்னா ரைட்டு கீழ் ரோடு தான் வருவான் போல. ஆப்போசிட்டில் வண்டி வந்துருச்சு, நானே நினச்சி கூட பாருல காசு எடுத்துருவோம். ஆனால் இந்த இடத்துல முன்னெல்லாம் ரொம்ப டிசாஸ்டராக இருக்கும் ரோடு. இப்போலாம் ரோடு கட்டி போட்டுட்ருக்கானுங்க, அதனால் இப்போ ரோடு போகிறதுக்கு நல்லாயிருக்கு. ஒன் வேயில் போட்டானுங்க, அடுத்தவே இதாக பார்த்தீங்கன்னா கட்டிக்கிட்டே இருக்கானுங்க. இந்த ரோடில் நான் முன்ன வாட்டி வரப்போலாம் வந்து கிட்டத்தட்ட 1 இயருக்கு முன்னாடிலாம், 1 இயருக்கு முன்னாடினாக்கா ஒரு 6 மந்த் முன்னாடி வந்து ப்ராப்ளமாக பார்த்தீங்கன்னாக்கா அப்போ தான் கட்ட ஆரம்பித்தானுங்க. இப்போ ஓரளவுக்கு லைட்டாக கட்டிக்கிட்டு இருக்கானுங்க. 6 மந்த் முன்னாடி நான் ஆக்சுவலி சொன்ன மாதிரி, ஐயோ நம்ம ரோடு அங்கே இருக்கியா, ரோடுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரோடே தெரியாமல் நான் பாடக்கு அந்த ரோட்லேயே வந்துட்டுருக்குறேன். அப்புறம் நடுவில் அவன் எவனாச்சும் வருவான் குறுக்க அந்த கவுச்சி கொண்டான்னு சொல்லிட்டு. ஆஹா போடலாம் யா டம்மாலு. நாய்கள் ஜாக்கிரதை சிக்ஸ்த் கீரில் தான் இருக்குமா. ஓகே அடுத்த கீர் இருக்கான் தேடிக்கிட்டு இருக்கேன், 7வது, 8வது, 9வது, 10வது அப்படின்னு அடுத்தடுத்த கீராக தேடிக்கிட்டே இருக்கும். போடா சோழ மொத்தம் திடீர் திடீர்னு காசு எடுக்கிறானுங்க. கடை ஒன்றும் கூட ஓமரில் இல்லைடா, ஜூடியோ ஓமரெலாம் வச்சுருக்கானுங்க. ஆனால் ஜூடியோ புதுசாக கட்டிகிட்டு இருக்கானுங்க, அதனால் சும்மா ஓமரி வச்சுருக்கானுங்க தெரியல. ஓ கட்டா நான் கூட எனக்கு நடுவில் போட்டு வச்சுருக்கேன் மாதிரியே இருந்தது. ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஒன்று போட்டு போனேன், ஆனால் ஸ்பீட் பிரேக்கருக்காக ஒரு மயிரும் இருக்காது. இந்த இடத்துலலாம் அழகாக போடுக்கலாம், ஆனால் மண்ணு இருக்கும், கொஞ்சம் பார்த்து தான் கொடுக்கணும். இது வரைக்கும் நான் விழுந்ததில்லை, மண்ணு சரிக்கு அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு
பட் ஆனால் எப்பயுமே நம்ம கீழே விழுகிறத பார்த்தோம்னா 20 போய் தான் கீழே விழுவோம். இது வரைக்கும் நான் 3-4 வாட்டி கீழே பார்த்துருக்கேன், 20 போய் இப்போ எல்லா வாட்டியும் நம்ம டக்குனு போயிடலாம். ரோடு 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 தள்ளியாக்குற ரோடு உலகம் போட்டிருக்கேன், ஓரளவுக்கு போட்டிருக்கானுங்க அந்த ரோடா போட்டிருக்கானுங்க. போகலாம் போகலாம், நம்பி போகலாம்யா. ஓரளவுக்கு ரோடு இருக்கு, நாட் பேட். ஆனால் எப்போ இந்த ரோடு முடியும் தெரில. முடிஞ்சிருச்சு. அவனே வந்து ஸ்லோவாக தான் இறங்குறான். கீழே நம்ம சைடு இறங்கி பாஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்லோவாக தான் போயிருக்கான். நம்ம ஓரமே போகலாம். இல்லை இல்லை இல்லை, ஓரமாக போகணும்னாக்கா ரோடு நல்லா இருக்காது. இந்த ரோட்டில் போயிட்டு போயிட்டு ஓரளவுக்கு ரோடு சுமாராக இருக்கும். நம்ம இந்த ரோட்லேயே போவோம். ஆனால் இந்த ரோடுங்க ரொம்ப டேஞ்சர் தான் போய். அந்த ரோடு மேடு போகலாம் ரொம்ப இருக்கு. ஆக்சுவலி பிளாகில் பேசிக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் பேசுகிறவனுக்கு தான் தெரியும் வாயோட வலி. ரொம்ப ஆரம்பமாக நானும் கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, அதனால் என்னோடய வாயும் வலிக்குது. அதனால் கொஞ்ச நேரம் என் வாய்க்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு வரேன் நான். நம்மகிட்ட இண்டிகேட்டர் எதுவும் ஆன்ல இல்லையா? நம்ம ரைட் எடுக்கிறோன்னு நினச்சிட்டு ஆஹா, ஹெவி பீம் வந்திருக்கோம்பா. இப்போ தான் நோட் பண்ணேன், ஆஃப் பண்ணிட்டேன் ஹெவி பீமை. இந்த வீடியோ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, பட் எப்படியா இருந்தாலும் சரி இதை ஒரு வாட்டி யூடியூப்பில் அப்லோட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. இப்போ நல்லா இருந்தால் ஃபர்தராக நான் அதுக்கு அடுத்த அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்து அப்கிரேட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி நல்லா இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுனாக்கா இங்கு முடிக்க போயிட்டே இருக்கலாம். வடிவேல் வடிவேல் சொல்லுவான் பார்த்தீங்களா, அவன் மட்டும் கடையை எழுத்து முடித்தான், அவன் நம்ம கடிமை. இல்லை அருவாள் எடுத்து துரத்திட்டு வந்தான், நம்ம அவனுக்கு அடிமை அப்படிங்கிறது கூட தான். இருங்க ஒரு நிமிஷம், இருக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லையா, இழுத்து போடுறதுக்கு சம்மந்தம் இருக்குது. ஆனால் ஓகே, சம்மந்தம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதோ லைட்டாக சிங்க் ஆகுது, 20-30%. ரோடு கண்டு தெரிலையா? நைஸ். எனக்கு மட்டும் ஏன் அடி விழுந்துக்கிட்டே இருக்குது? ரோடு நடை எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி இங்கே எல்லாமே வந்து ஓரளவுக்கு இருக்கும். என்னன்னாக்கா டிராஃபிக் இருக்கும் லைட்டாக, ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு டிராஃபிக் எப்பயுமே இருக்காது. ஒரு வாட்டி இந்த இடத்துல டிராஃபிக் நிறையா இருந்து நான் வந்து என்னோடய லைனில் ஃபுல் டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்போசிட் லைனில் லைட்டாக கொஞ்சம் தூரம் போயிட்டேன். பார்த்தா அந்த பக்கம் இருக்கிறவங்க வர ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன்னா நான் அந்த போன லைனுக்கு வந்து காரணம், எனக்கு முன்னாடி இருந்த நாய் ஒருத்தன் கிராஸ் பண்ணி போயிட்டான். அதில் அந்த அவனுக்கு பின்னாடியே மழை பண்ணி போயிட்டான். அவன் திடீர்னு ரைட் எடுத்துகிட்டு வரட்டான், அவன் மேட்ருனு போயிட்டான். அப்புறம் பார்த்தா நம்ம வாண்டிக்கிட்டோம், முன்னாடி கார்காரன் வந்துட்டு அசிங்க அசிங்கமாக திட்டினான். எனக்கு அதெல்லாம் வந்து எதுக்குடா அவன் பின்னாடி வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் முடிவு போனேன், நம்ம இந்த லைன்லேயே போய் போவோம், டிராஃபிக்காக இருந்தால் பின்னாடி வெயிட் பண்ணி கூட வந்துப்போம். அந்த நாய் ஏதோ ஒரு எதிர நாய்கிட்டலாம் அவன் திட்டு வாங்கிட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. பரவாயில்ல, இதுவும் ஒரு பாடம் என்று நினைத்து கொண்டு அடுத்த பகுதிக்கு செல்வோம். இந்த இடத்துல தான் நான் ஆக்சுவலி முன்ன அந்த பின்னாடி இருந்து இது வரைக்கும் வந்துட்டு இருக்கப்போ இந்த இடத்துல தான் நடுவில் மாட்டிக்கிட்டேன். என்னன்னாக்கா கரெக்டாக இருங்க சொல்கிறேன், இந்த இடம்லாம் தாண்டி வந்துட்டேன். முன்னாடி அந்த இடத்துல தான் மாட்டிக்கிட்டேன்.
அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரைட்டு, ஆ ஓகே ஓகே இந்த இடம் இல்லையா, இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் கரெக்டாக ஷார்ப்பாக இந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து ரைட் எடுத்து போயிட்டு அது ஒரு சரியான உள்ளார கொஞ்சம் நேரம் போயிட்டெல்லாம் வந்துட்டேன். நான் அந்த பக்கம் போகணும் அதனால தான் இந்த பக்கம் வந்தேன்றலாம் கதைலாம் சொல்லி அந்த மாதிரி ஆயிடுச்சு. எனிஹாவ் வந்து பார்த்தோம்னாக்கா அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிட்டு வண்டி ஒரு கிலோமீட்டரோ இல்லை இல்லை ஒரு கிலோமீட்டராக இல்லை ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி அந்த பக்கம் போயிட்டேன். பேச்சுக்கு சொன்னதுனால மறுபடியும் அந்த பக்கம் போயிட்டு அங்கேருந்து ஒரு வீட்டு கொடுத்து ஆனால் ஒரு கடை இருக்குது இந்த பெரிய வரைக்கும் வந்துட்டோம் வீட்டுக்கே போயிடலாம் எதுக்கு மறுபடியும் வந்துட்டு மூணாவதெல்லாம் நம்ம கொண்டு போக வேணாம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னாக்கா டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கும். நான் இப்போ வந்தேன் முன்ன சொன்னேன்ல அந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன் அந்த இடம்லாம் செம்ம டிராஃபிக்காக இருக்கும். இந்த இடம்லாம் ஓரளவுக்கு நல்லாவே டிராஃபிக்காக இருக்கும், பார்த்து தான் வரணும் இந்த இடம்லாம் எப்பவுமே. டேஞ்சருன்னு சொல்ல முடியாது ஆனால் லைட்டாக டேஞ்சர் தான். நம்ம மட்டும் உஷாராக இல்லைன்னா வச்சுருக்கீங்களா கன்ஃபார்மாக ஏதாவது ஒரு சொல்கிற பிரச்சனை வந்துடும். அதனால் கொஞ்சம் உஷாராகவே இருக்கேன் இந்த இடத்து பக்கம் வரும்போது. பிரிட்ஜுமே ஆக்சுவலி போகிறப்போ நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு ரைட் ட்ராப் பண்ணானுங்க. ஆனால் அதுலேயுமே மண்ணுங்க நல்லா கொட்டி வச்சுட்டு மண்ணுங்க நல்லா கொட்டி வச்சுட்டு இந்த சென்ஸ் வந்து அவனுங்க அந்த வேணாலும் லெஃப்ட் எடுக்கிறான் கே கண்ட்ரோல் கண்ட்ரோல் வன்மத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க உங்கள் சார். ஐயோ போகத்தை த்ராட்டலில் காட்டி கீழே உள்ளவாத்திருப்பேன் கூடியில் ஒழுங்கு ஆனாம்தான் விழுந்து கறந்துருப்பேன். இல்லைனா இந்த இடம்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஓடுறதுக்கு. ஆனால் நைட் டைமில் இல்லை இந்த இடத்துல நான் ஆல்ரெடி எடுத்துருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இருந்தாலும் காது வர போய் அது ஒரு ஜோன் கேட்குது தெரியல. இந்த இடத்துல நம்ம டிராஃபிக்ல பறந்து பூந்துக்கிட்டு இருப்போம். ஆனா டிராஃபிக்ல இப்படி அங்கிட்டு வளைஞ்சிட்டு போயிட்டு இருப்போம். இதெல்லாம் ஆனங்களாம் பார்த்துட்டு ஆனா சாவுகராகி இருக்கிற போல நினைச்சானுங்களோ இல்லை அவங்க தொழில் வரா வர அடி நினைச்சிருப்பானுங்களோ எப்படி நினைச்சானுங்க தெரியல. இந்த இடத்துல சூப்பர் கட் ஒன்று போடணும். அது வந்து அவ்வளோதான் அப்படியே படுத்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு போக அப்படிதான். இன்னொரு 5 மினிட்ஸில் 10 மினிட்ஸ் தான் ரீச் ஆகிடலாம். ஆல்ரெடி நைட் டைம் அப்படிங்கிறதுனால டக்குன்னு ரீச் ஆகிடலாம். இந்த இடத்துல நிறையா ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வரும் அதனால நல்லா வேகமாக போக முடியாது, மெதுவாக தான் போய் ஆகணும். ஒரு 60 கீழேயே போவோம் ஏன்னா அப்போ தான் டக்குனு பிரேக் பிடிச்சோம்னா 30 பக்கத்தில் கொண்டு வந்துட முடியும். எனக்கா கஷ்டம் அதனால் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிப்போம். ஒன்றும் பின்னாடி வாங்கியிருப்பேன் அவனை வாயிலேயே பக்குன்னு ஸ்லோ 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 சாமி சாமி மெதுவாக வைப்பாங்க மெதுவாக மெதுவாக. இங்கிட்ட ஒரு ஸ்பீட் பிரேக்கர் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பக்கத்தில் வந்துட்டோம். ஆக்சுவலி இப்போ நம்ம பிஜியில் தான் தங்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து நெக்ஸ்ட் அப்பார்ட்மெண்ட் மாறணும். ஓ மை காட் அகைன் காட் ஃபோன் இந்த உடனே எழுதுனுட்டேன் ஃபஸ்ட்டு. நான் மெதுவாக போகணும் மெதுவாக சொல்லேன்னா ஏதோ ஒரு ஞாபகத்தில் நெக்ஸ்ட் மந்த் அப்பார்ட்மெண்ட் மாறணும். அது ஏகப்பட்ட செலவாக போகுது போகணும்னு தெரியல பார்ப்போம் பார்த்துக்கலாம். கூட ஃப்ரெண்டு வந்தானாக்கா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு. இல்லைனாக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். 15,000 மந்த்லி எல்லாம் பே பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயமே இல்லை. பட் எதுக்கு அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைன்னு சொல்கிறேனாக்கா நமக்கு இன்னும் நிறைய செலவாகும். அந்த செலவுகளெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். பார்ப்போம் என்ன தான் ஆகுதுன்றது. இங்கிட்ட ஒரு ஸ்வீட் பிரேக்கர் இருக்கும் போல
பெட் ஷாப், ஆவின் பெட் ஹாஸ்பிட்டல். கப்புள்ஸாக இருக்கானுங்களே, எனக்குனே வருவீங்க உள்ளடா. கப்புள்ஸ் எங்கிட்ட பார்த்தா கப்புள்ஸாகவே சுற்றுறாங்க, ஒன்று சும்மேட்டாவாக இருக்கானுங்க, இன்னும் கப்புள்ஸாக இருக்கானுங்க. பக்கமுண்டா இடைய வர சிங்கிள்ஸ் எல்லாம் அழுக்கு அழுக வச்சுருவாருங்களே. கிட்டே எனக்கு ஆக்சுவலி என்னோடய வாய்ஸ் ரொம்ப மோசமாக இருக்கும், பிகாஸ் எனக்கு கோல்டு காஃபு எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. இந்த வாட்டி நெக்ஸ்ட் வாட்டி கொஞ்சம் உடம்பை ரெடி பண்ணிவிட்டு, இப்போ தான் போயிட்டு டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டுட்டு நான் தூங்கணும். தூங்கிட்டு உடம்பை ரெடி பண்ணிட்டு அடுத்த வீடியோ போடுறப்போ ப்ராப்பராக பேசுகிற மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அடுத்த வாட்டி ஸ்பாஞ்சு கிச்சன்லாம் வச்சுட்டு நம்ம செட்டப்லாம் பண்ணுறோம் இல்லையா, மறுபடியும் அடுத்த வாட்டி வீட்டுக்கு வந்து 24th வந்து மறுபடியும் வீட்டுக்கு போவேன். மேபி அந்த அப்போது வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு மோஸ்ட்லி இருக்குது. ஆட்டோ எப்படிலாம் நீ போட்டி வச்சுருக்கானுங்க, இடமே இல்லை ஆனால் ஆட்டோவெல்லாம் நீ போட்டி வச்சுருக்கானுங்கடா. லாத்தி போலீஸா? லாத்தி வச்சிருந்தாலே போலீஸா இருப்பானோ? ஒருவேளை இருப்பானோ? குண்டலோனா அந்த படமே வந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன் ரீசெண்டாக, அதனால் அந்த படமே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அடிக்கடி பிரிஞ்சால் அம்மிங் கொடுக்குறான்லாம் யோசிக்க வேண்டாம். நம்ம பக்கத்தில் வந்துட்டோம், இன்னும் ஒரு 1 or 2 minutes தான் நம்ம ரீச் ஆகிடுவோம். இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இப்போ இதை நான் ஒருவேளை யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன், எந்த எடிட்டும் பண்ணாலும் அப்படியே டேரெக்டாக அப்படின்னாக்கா, இது என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரை தான். ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் ட்ரை இந்த சென்ஸ் வந்து அந்த ஸ்பாட்டில் எனக்கு வந்து யோசனை ஃபஸ்ட்டு வந்தது தான். அந்த ஸ்பாட்டில் யோசனை வந்து சரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம் சும்மா வச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆகுது. ஸோ இதில் எதனாச்சும் ஒரு ரெஸ்பான்ஸ் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், நான் ஆக்சுவலி என்ன சொன்னது போலவே இதில் இன்புட்ஸ் நிறையா போட்டு இதில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸும், இதில் வந்து இன்னும் நான் பெட்டராக வந்து நிறைய கேஜெட்ஸோ இல்லை அதெல்லாம் வாங்குகிற ஐடியா ஆல்ரெடி வச்சுருக்கேன், அதை பேஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ என்ன எது ஏதாச்சும் உங்களுக்கு அப்டேட்ஸோ இல்லை வந்து இதில் மைனஸ் இருக்கோ அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லலாம். ஸோ இது நான் எந்த யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ண போகிறேன்ட்டு எனக்கு ஐடியா இல்லை. ரொம்ப கப்புலாக வந்து சொல்கிறானுங்க, வலிக்கிறே வலிக்கிறே மனசு வலிக்கிறே. ஆ என்ன சொல்லிட்டு இருந்தேனாக்கா, அதாவது மறந்துடுறேன் நான் எந்த சேனலாக நான் வந்து இதை அப்லோட் பண்ண போகிறேன்னு தெரியல. பட் ஆனால் எந்த சேனலாக இருந்தாலும் நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அண்ட் நான் உங்கள் டிரைவர்னு சொல்ல மாட்டேன், நான் உங்கள் வசந்த். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னோடய வீடியோ. பட் ஆனால் எந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலப்பா. ஐ மீன் எந்த வீடியோவோ நான் சொல்ல வரேன்னா என்னோடய சேனல் நேமும் எதுவோ சொல்ல வரேன். இதோட எந்த சேனல் அப்லோட் பண்ணுறேன்னு தெரியல இல்லையா, அதனால் நம்ம பிஜி பக்கத்தில் வந்துட்டோம். ஏன்னா அவன் குடித்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்லாம் நினைக்க வேணாம், டயர்டு. இதுதான் நம்ம பிஜி.
இப்போ என்எஸ் நிற்கிது, இதான ஒரு பீச். நம்ம வண்டியை அந்த பக்கம் ஓரமாக நிப்பாட்டணும். இந்த ஆள் நிப்பாட்டுறதே கொஞ்சம் ஷேப் இல்லை, பட் இருந்தாலும் இந்த இடத்துல தான் நிப்பாட்டணும். இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கானுங்க, எந்த இடத்துல நிப்பாட்டுறதுன்னு தெரியல. ஷேப் மேன், இந்த இடத்த கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு என்கிட்ட நிப்பாட்டுவோம். வண்டி ஆன்ல இருக்கட்டும். அடிக்கடி தூக்கே போயிடுது கடுப்பியா. நம்ம வண்டி சக்கத் சக்கத் அஸ் அஸ் அப்படியே ஏதோ ஸ்கூட்டி எல்லாம் நகர்த்திடலாம். அப்பா ஒரு வழியாக கொஞ்சமாக நோத்திட்டேன், இந்த இடம் போதும் தான் நினைக்கிறேன். ஒன்று நிப்பாடிடலாம். ஏன்னா அவன் அப்பப்போ ஆகும்லாம் நினைக்கிறாங்க, சளி இருக்கு, என்னால் முடியல. டெஸ்டினேஷன் ரீச். மறு ஃபுல் பண்ணிட்டோம், ஸ்டாண்டை போட்டுட்டோம், ஆஃப் பண்ணி சைடில் கொடுத்தோம். ஓகே கைஸ் பை.